வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி டெக்னாடி கிச்சன். இப்போ நம்ம ஃப்ளாக்காக உருண்டை எப்படி கோலா உருண்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாலு வரமிளகா, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் நாலு ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். ஃப்ளாக்காக வேக வச்சுருக்கேன், ஒரு நாலு ஸ்பூன் வேக வச்சு எடுத்துக்குவோம். அதை அரைக்கணும். பொட்டுக்கல்ல ஒரு அரை அளவுக்கு முடிக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம உருண்டை உருட்டை உருண்டையும் பசிஞ்சுக்கணும். இப்போ நான் எண்ணெய் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் நாலு மிளகாய் போட்டுக்கலாம், சோமி சீரகம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வளர்க்கணும். பார்க்க நான் சவுண்டு வேக வச்சுருக்கேன். கடைசியில் போட்டுக்கேன். பார்த்து வச்சுருந்தேன். வெங்காயம் போட்டேன், கொஞ்சம் அரைக்கி வச்சு போடுறேன். மேலே கொஞ்சம் போட்டோம், வரைச்சிட்டா நல்லா அரைப்படும். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், இப்போ தேங்காயும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், ஒரு கால் மூடி தேங்காய் நாலு ஸ்பூன், பெரிய ஸ்பூனாலாம் நாலு ஸ்பூன் வரும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ளாக்காயோட சேர்த்து அரைக்கணும். ஏற்கனவே பொட்டுக்கல்லையை இந்த மாதிரி முனுக்கி வச்சுருக்கேன், ஒரு அரை வளர்த்து பொட்டுக்கல்லையை இந்த மாதிரி நல்ல பவுடராக முனுக்கி வச்சுருக்கேன். தனியாக கொட்டிக்குவோம், இதில் தான் அரைக்கணும். நம்ம வேணுங்கிறத உருண்டை பிடிக்க எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொள்ளும் எல்லாம் வேணும்னா கொஞ்சம் வச்சுக்கிட்டு போட்டுக்கணும். ஃப்ளாக்காய கடைசியாக வடிகட்டிட்டு அரைச்சிடணும். அதோட சேர்ந்து நைட்டாக அரைச்சிட்டு அரைச்சிடணும். ஃப்ளாக்காய் வேக வச்சுட்டேன், நாலஞ்சு செத்தம் வச்சுட்டேன். நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. ஆற வச்சுட்டு அதை முதல்ல தேங்காயெல்லாம் அரைச்சிக்கிட்டு இதை இறுக்கி புழிஞ்சிட்டு போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அரைச்சிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் உருட்டையில் காமிக்கிறேன். பாருங்க, ஃப்ளாக்காக ஆறிடுச்சு. இந்த மாதிரி இறுக்கி புழிஞ்சிக்கிறேன்னா தண்ணி வருது, அப்புறம் எண்ணெயை குடிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு அரைச்சதோடு அரைச்சிக்கிட்டு வரேன். எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு போடுவோம். தண்ணி குடிச்சிருக்கு. பாருங்க, எல்லாம் புழிஞ்சிக்கிட்டு வந்துட்டேன்.
மாதிரி இறுக்கி புழிஞ்சுட்டே அதோட போட்டு அரைச்சிக்கிட்டு வரேன் பாருங்க. எல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். நம்ம போடையெல்லாம் பொட்டுக்கல்ல போட்டு உருட்டி பார்த்துக்குவோம். இந்த மாதிரி இருக்குது. இப்போவே நல்லா உருட்ட வருது பாருங்க. பொட்டுக்கல்ல மாறவளம் போட்டு சேர்த்து பிசைஞ்சு உருட்டிக்குவோம். அப்படி வச்சிடறேன். ஒரு அரை மணி நேரம் ஆக ஒட்டி போடுவோம். அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதில் கசகசம் பொட்டுக்கல்ல மாவும் போட்டு உருட்டிக்குவோம். வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தண்ணி போடுவோம். அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரெக்டாக வந்துருச்சு. எண்ணெய் நல்லா காய ஒட்டி அடுப்பை குறைச்சிக்கிட்டு போடணும்னா உடையும். இந்த மாதிரி நல்லா சேர்ந்துருச்சு. இப்படி உருட்டி உருட்டி போட வேண்டியதை கூடையில் காமிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி வலு வலுன்னு உருட்ட வருது பாருங்க. போதும், நீ பொட்டுக்கல்ல சேர்க்க வேண்டாம். மிச்சமாக நம்ம சட்னி இட்னிக்கு வச்சுக்கலாம். வெங்காயெல்லாம் உருட்டிட்டேன். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை. நான் உருட்டி இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். கொஞ்சம் அரை மணி நேரம் ஜென்னு வறுப்போம். எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்துட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் கொண்டே வச்சிட்றேன். வறுக்கையில் காட்டுறேன் பாருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு உருண்டையாக போட்டுக்குவோம். கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வேகமே சவுந்து போயிடும். உடனே இங்கே கரண்டி போடக்கூடாது, உடஞ்சிரும். ஒரு பத்து உருண்டை போட்டுக்கிறேன். கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அரை வைக்காடு அரை அடுப்பாக வச்சுருக்கேன். எண்ணெய் நிறைய இருக்கு. ஒன்று போட்டுக்கிறேன். வேகட்டும். நான் திருப்பையில் காட்டுறேன். மெதுவாக இப்போ திருப்பி விட்றேன். போட்டு ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு. மெதுவாக திருப்பி விடலாம். அந்த வேகாத பக்கம் வேகும். கொஞ்சம் நல்லா வேக ஒட்டி எடுப்போம். வேகட்டும் பாருங்க. உருண்டையெல்லாம் வெந்துருச்சு. நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டேன். ஒரு ஆறு ஏழு நிமிஷமாக வேகுதுன்னு நீ எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். நல்லா உருண்டையும் வெந்துருச்சு. எல்லாம் நல்லா வந்துருச்சு. கல்பனா மாதிரி மிச்சம் கதையும் போட்டுக்கலாம். தீ சிம்மில் தான் இருக்கு, மீடியத்தில் இருக்கு. வேகட்டும். அப்புறம் நான் திருப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பிளாக்காக உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே மட்டன் கொலை இருந்த மாதிரியே இருக்கும். ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள்.